விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி, அதாவது காவு வருவாய்த்துறை நாங்க ஏன் வன்மையா கண்டிக்கிறோம்னா, வட்டாட்சியர் வந்திருக்கிறாங்க, அவங்க வட்டாட்சியராகவே செயல்படவே இல்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவை விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு கூட வக்கற்ற வருவாய்த்துறையாக இந்த காங்கேயம் வருவாய்த்துறை இருக்கிறது. ஏயா 1.5 வருஷம் ஆச்சு உத்தரவு போட்டு விவசாயிகளுக்கு அந்த உத்தரவை கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நாதியற்றவர்களாக இந்த விவசாயிகளை இந்த வருவாய்த்துறை வைத்திருக்கிறது. ஒரு ஆர்டர் ஒரு விவசாயிக்கு எதிராக போடுறான், அந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு கூட கொடுக்க சொல்றதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்ட உடனே உத்தரவு கேட்காம விட்டுருவாங்களா? 1.5 வருஷம் ஆச்சு உத்தரவு போட்டு, அன்னைக்கு ஏன் கூப்பிட்டு வேளாண்மை துறை தோட்டக்கலை துறை கூப்பிட்டு இழப்பீடு நிர்ணயம் பண்ணல? 1.5 வருஷம் ஆச்சு ஏன் இழப்பீடு நிர்ணயம் பண்ணல? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா வெட்டிய தெண்டமா வந்துட்டு விவசாய வாழ்வாறு பறி கொடுத்தே காவல்துறை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆக இந்த வெட்டி தெண்டங்களால் இந்த நாடு இன்னைக்கு வீணாகி கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் சம்பளம் வாங்கி ஏன் அரசு ஊழியர்களோட ஒன்று குழந்தை கூட உருப்படுறது இல்லை அப்படின்னா, ஒரு இடத்துல கூட நியாயமா செயல்படுறதே கிடையாது. சம்பளத்தை வாங்கிட்டு பேனை போட்டு சீப்பை வாங்கிட்டு டீசலை வாங்கிட்டு இந்த மக்களோட வாழ்வு விவசாயிகளோட வாழ்வு பறிக்கிறது. இவங்கெல்லாம் அப்படி என்னதான் சந்தோஷம் இருக்கும்னே தெரிய மாட்டேங்குது. 2 நாளா விவசாயிகள் வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. கூப்பிட்டு முறையை உட்கார வச்சு இலக்கிட்டு பேசுற உனக்கு வக்கு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆக எதுவுமே இல்லாத ஒரு ஆண்மையற்ற வருவாய்த்துறை இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு திட்ட அதிகாரி கடனை ஊழியர் வந்திருக்காரு, 1.5 வருஷம் ஆச்சு உத்தரவு வாங்கி, அந்த விவசாயிக்கு ஏன் கொடுக்கணும் கேட்கறது கூட தைரியம் இல்லாத ஒரு வட்டாட்சியர். எதுக்கு இங்க வட்டாட்சியரா இருக்கணும்? விவசாயிகளை கூப்பிட்டு அலுவலகத்துக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திருக்க வக்கீல்னு எதுக்கு வட்டாட்சியருங்க? ஆக இனிமேல் வந்து இவங்களை எல்லாம் கண்டிச்செல்லாம் போராட்டமே பண்ண வேண்டாம். இவங்கெல்லாம் நம்ம வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை பறிக்கல, நம்ம நில உரிமையை பறிக்கிறதுல அந்த கம்பெனிக்காரங்கிட்ட காசு வாங்கி திங்கறதுலே குறியா இருக்கிறாங்க. போன ஆட்சியில சட்டமன்றத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார், ஒரு 2 டவர் கடையில பாதிக்கப்படுற விவசாயிக்கு நாங்க 4 கோடி ரூபாய் இழப்பீட தாரோம், 4 கோடி ரூபாய் இழப்பீட தாரோம், 4 கோடி ரூபாய் செலவாகுது, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி போடுறோம்னார். ஆனா இன்னைக்கு இந்த விவசாயிக்கு 1.5 லட்சம், 2.5 லட்சம் போடுறீங்களான்னு சம்பளம் வாங்கி பகுமனமா நோட்டு வச்சிருப்பதில் ஒரு நிலத்தில் இருக்கிற விவசாயிக்கு பக்கத்து மாவட்டம் போய் பாருங்க, திண்டுக்கல் இருக்கு, மதுரை மாவட்டம் இருக்குது, குறைஞ்சபட்சம் 30 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இருக்கிற வருவாய்த்துறை அவங்க வாங்குற சம்பளம் குடும்ப பிள்ளைகளும் ஓட்டும் கட்டும், உங்களுக்கு எந்த காலத்திலையும் கட்டாது. உண்மையை சொன்னோம்னா இங்க இருக்கிற நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, வெட்டி தண்டம் வீணா போன முண்டம் அப்படித்தான் இருக்குது. தொடர்ச்சியாக இவர்களுடைய படுமோசமாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்னா, இவங்களை எல்லாம் வாழ்த்தி கோஷம் போடுவோம். இவங்க குடும்ப குட்டி நல்லா இருக்கட்டும், இவங்க எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கட்டும், வாங்குற சம்பளம் எல்லாம் குடும்பத்துல ஒட்டி எல்லாம் செழிப்பா மகிழ்ச்சியா இன்னைக்கு வட்டாட்சியர் போய் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகட்டும், இன்னைக்கு வந்திருக்கிற காவல்துறை இந்த நாட்டோட பிரதமர் ஆகட்டும், நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்த முதல்வர் அங்க கோந்திருக்காரு சென்னையில, நில உரிமையே பறிக்கிற கூட மாட்டோம், விவசாயிகளுக்கு இழப்பு கொடுக்காம நிலத்துக்குள்ளே வரமாட்டோம், விவசாயி நாங்க கூப்பிட்டு பேசாம எதையும் செய்ய மாட்டோம், விவசாயிகளுக்கு வாடகை கொடுப்போம், உரிய இழப்பு கொடுப்போம் சொல்லிவிட்டு அங்க கோந்திருக்காரு இல்லையா. மின்சாரத்துறை அமைச்சர் சட்டசபையில போன ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாரு? அவரு தான் நம்ம கோரிக்கை சட்டமன்றத்தில் பேசினது, நம்ம கோரிக்கை என்னன்னு வகுத்து கொடுத்தது அவர் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, அதே மின்சாரத்துறை அமைச்சர் 200 போலீஸ் ஆக நம்ம அவலங்களுக்கு ஒரு தீர்வு கிடையாதுன்னு சொல்லி நாம இன்னைக்கு அவங்கள வாழ்த்தி கோஷம் போடுறோம். நாங்க நான் வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்களும் வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. உரிமையை பறித்ததற்கு, உரிமையை பறித்ததற்கு, விவசாயி சீரழித்ததற்கு, விவசாயி சீரழித்த முதல்வருக்கு, விவசாயி நிலத்தை சீரழித்த மின்சாரத்துறை அமைச்சர், விவசாயி நிலத்தை பறித்த மின்சாரத்துறை அமைச்சர், விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற தவறிய மு க ஸ்டாலின், விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற தவறிய மு க ஸ்டாலின், விவசாயிகளுக்கு பொய் வாக்கு
வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, விவசாயிகளுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய செந்தில் பாலாஜி, விவசாயிகளுக்கு வாடகை தரேன்னு சொல்லி ஏமாற்றிய முதல்வர் மு க ஸ்டாலின், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தரவேன்னு சொல்லி ஏமாற்றிய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின், விவசாயிகளை பேசாமல் ஓசையில் அழைத்து பேசாமல் நான் திட்டத்தையே செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு காவல்துறை வச்சு திட்டப்படியை நிறைவேற்றுகிற மு க ஸ்டாலின், விவசாயிகளை நாங்கள் அழைத்து பேசாமல் எதுவும் செய்ய மாட்டோம், விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம், விவசாயிகளோட காவலன் நான் என்று பொய் சொல்லி நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின், ஊர்ல இருக்கிறெல்லாம் கேச வாபஸ் வாங்கிட்டு விவசாயிகள் மீது போட்ட கேச மட்டும் வாபஸ் வாங்காம இருக்கிற மு க ஸ்டாலின், விவசாயிகள் மீது மட்டும் வன்கொடுமையை நடத்துகின்ற, விவசாயிகள் மீது மட்டும் ஏமாற்றத்தை தருகின்ற, விவசாயிகளுடைய வாழ்வரத்தை அடியோடு புனித வண்டி புதைக்கின்ற மின்சாரத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி, விவசாயியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு தகுதி இல்லாத வக்கில்லாத வருவாய்த்துறை, விவசாயிகளோட நிலத்தை பறிப்பதற்காகவே 400-500 காவல்துறை வருகின்ற காவல்துறை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு பறிப்பதற்கு போலியாக பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை அலுவலர்கள், விவசாயிகளுடைய நில உரிமையை பறிப்பதற்காக காவல்துறை வருவாய்த்துறை ஏவி விட்ட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், இவங்க எல்லாம் நல்லா இருந்து நம்ம சாபத்துல எல்லாம் அவங்களுக்கு பழிக்காது, அவங்களுக்கெல்லாம் பாவமே பிடிக்காது, நல்லா இருந்து தர்மமா செய்யறாங்க, அதர்மத்தையே செய்யறதுக்கு பதில் என்ன பண்றாங்க, விவசாய நிலத்துல டவர் போட்டா தர்மம், விவசாய நிலத்துல புனித உண்டனா தர்மம், விவசாயிக்கு இழப்பீடு ஊக்கினா தர்மம், விவசாயம் ஆமா அச்சுறுத்தணும் பயமுறுத்தணும் யாரோட காவல்துறை கொண்டு வச்சா இதெல்லாம் இவனுக்கு தர்மம், ஆக தொடர்ச்சியாக இன்னைக்கு போறோம் பழிச்சியாமன் நிலை கருத்தில் கொண்டு போறோம், அடுத்த அடுத்த டவர் போட்டு தானே வருவீங்க, எஃப்ஐஆர் புக் எடுத்துட்டு வா, இன்னும் 200-300 போலீஸ் எடுத்துட்டு வா, என்ன தீயணை பத்திரம் ஒண்ணு வந்திருக்குல்ல, வஜ்ரா வாகனம் எல்லாம் ஒண்ணு வல்லியே, ஆக தொடர்ச்சியாக எல்லா போராட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்வோம், தீவிரமாக இந்த உயர்மின் கோபுரம் தட்டு தடுத்து நிறுத்தப்படும், வழக்குகளை கடந்த ஆட்சியில் 48 வழக்கு சந்திச்சாச்சு, 40 பேர் சிறைக்கு போயாச்சு, ஆக சிறைக்கோ வழக்கில் நாங்கள் அஞ்ச போறதில்ல, தொடர்ச்சியா திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு முதல்வர், மின்சாரத்துறை அமைச்சர், தமிழ்நாடு மின்துறை கழகம் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா, நீ என்னென்னமா போய் கேசு கெட்ட வாரம் சொல்லுன்னு சொல்லி இல்ல எல்லாம் எழுதி வச்சுக்க, ரெடிமேட தேதி மட்டும் ஃபில் பண்ணிக்க, நாங்க தடுத்துட்டே இருப்போம், நீ சிறைக்கு அனுப்பிச்சுட்டாரு, தொடர்ச்சியா நம்ம நில உரிமையை மீட்க வரைக்கும், நம்ம வாழ்வாதாரத்தை மீட்க வரைக்கும், விவசாயிகளுக்கு நியாயமான சந்தை வந்து இழப்பீடு வாங்கி நம்மளும் தொடர்ந்து இயங்குவோம் உறுதியெடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் விடைபெறுவோம், அடுத்த தோட்டத்துக்கு வரும்போது தொடர்ச்சி எல்லோரும் நின்று கூட்டத்தில் தடுப்போம்.